ஒரு சாதாரண மனித செவியின் கேட்டலின் நுழைவாய் பத்தின் சாய 12 ஆகும். இதனை ஒத்த ஒளிச்செவி மாற்றம் என்று சொல்லி கேட்டிருக்காங்க. தியரியை இதுதான். அப்ப பத்தின் சாய 12 மனிதன் கேட்டல் நுழைவாய் பூச்சியமாகித்தான். அதுக்கு மேல் அளந்து போவோம். அது தியரி தெரியாதார்கள் பீட்டா சமன் 10 log 10 log ஐங்கள் ஐநோடுன்னு சொல்லுவோம். இங்க நமக்கு ஐநோடு எப்பயுமே பத்தின் சாய 12 ஆகி ஐநோடு எப்பயுமே பத்தின் சாய 12 ஆகும். எப்பவும் எப்பவும் பத்தின் சாய 12 ஆகும். ஆகவே இந்த கேஸ்ல நாம் என்ன செய்ய மனுஷனாப்லையா, பத்தின் சாய 12 பத்தின் சாய 12 லோக் ஒன்று பூஜ்ஜியம் ஆகியா, அப்ப 10 log பத்தின் சாய 12 இது கீழே எழுதப்பட்ட பத்தின் சாய 12 கீழ்கிறது எப்பவும் பத்தின் சாய 12 பத்தின் சாய 12 பத்தின் சாய 12 ஒன்று லோக் ஒன்று பூஜ்ஜியம் ஆகிய பூஜ்ஜியம் என்கிறது மூலாவது ஆன்சர் இலகு வரவில்லை. MCQ இதில் புவிநடுக்க அலைகள் பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுக்கள் சரியானதாக. இந்த புவிநடுக்க அலைகள் வந்து 2015 ஆண்டைய முழு விவரணி செய்யப்படையால் அதை நீங்கள் முழுமையாக வாசிச்சிக்கணும். புதுசதுமே கேட்க போகல. மூலாவது உன் பொய்ய கேட்டிக்காங்க. எல்லா புவிநடுக்க அலைகளும் பொறிமுறை அலைகளாக இருக்கும். அதே வேளை அவை செலுத்தப்படுவதற்கு ஊடகம் தேவை. சரியான விஷயம், அவை பொறிமுறை அலைகள். ரெண்டாவது முதன்மை அலைகள் நெட்டாங் அலைகளாக இருக்கும். அதே வேளை எஸ் அலைகள் குறுக்கு அலைகள். ஆகவே பி அலைகள் நெட்டாங் அலைகளாகும், எஸ் அலைகள் குறுக்கு அலை. ரெண்டாவதும் சரி. மூணாவது எஸ் அலைகளின் கதி பி அலைகளின் கதியில் பார்க்க குறைவாகும். விபி பெரிது விஎஸ் ஆகும். பி அலைகளின் கதிதான். அதனால தான் பி அலைகள் முதல்ல வந்தடையும், அதுக்கு பிறகுதான் எஸ் அலைகள் வந்தடையும். சரி. நாலாவது எஸ் அலைகள் திரவம் திண்மம் ஆகிய இரு ஊடகங்களும் செல்லத்தக்கவை. எஸ் அலைகள் திண்மந்துக்குள்ளால் மட்டும்தான் போகும், திரவத்துக்குள்ளால் போக மாட்டான். ஒரு நிலநடுக்க ஏரியாவில் திரவம் இல்லை, திரவம் இருக்கிறது அடையாளப்படுத்துறதே அங்கே எஸ் அலைகள் இல்லாமல் இருக்கிறது தான். அந்த விவரணத்தில் ஃபுல்லாக இருக்கப்படையா. அஞ்சாவது பி அலைகள் திரவம் திண்மம் ஆகிய இரு ஊடகங்களுக்குள்ளாலும் செல்லத்தவை. பி அலைகள் எல்லா ஊடகங்களுக்குள்ளாலையும் போகும். எஸ் அலைகள் கொய்வு வகையை சார்ந்திருக்கிறதுனால, கொய்வு விஷயத்தை சார்ந்திருக்கிறதுனால திரவங்களால் போக மாட்டான். ஆனால் நாலாவது கூற்று திரவத்துக்குள்ளால் போகும்னு சொல்லுவாங்க, அது பிள்ளையான கூற்று. ஆகவே உண்மையானதன்று நாலாவது. இது தொடர்பான மேலதிக முழு வழக்கம் தேவைன்னு சொன்னால் 2015 எஸ்ஏயை ஃபுல்லாக வாசிக்கணும். இல்லையா எஸ்ஏயை ஃபுல்லாக வாசிக்கணும். ஒன்பதாம் தேதி 2020 9 சீக்கு எக்ஸ் திசை வழியே செல்லும் ஒரு துணிக்கை செல்லும் ஒரு குறுக்கலையின் ஒரு குறித்த கணத்தில் அதன் துணிக்கைகள் இருக்கும் தானங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. கனநிலை வேகங்கள் சமனாக இருக்கிற சோடியை கட்டிக்காங்க. வேகம் சமன் சொன்னால் பருமனும் திசையும் சமனாகணும் இல்லையா. ஒரு குறுக்கலை ஒன்றுல ஒரு குறுக்கலை ஒன்று இப்படி போகப்பட இந்த திசையில் நகரும் ஒரு குறுக்கலை எடுத்தோம்னா அதில் யாதாயும் ஒரு புள்ளியில வேகத்தின் திசை தவப்பட்டா, யாதாயும் ஒரு புள்ளியில வேகத்தின் திசை தவப்பட்டா அந்த புள்ளியில மாக்கலை கூத்தினா அதுக்கு முந்தின புள்ளி கீழுக்கு இருந்தா இந்த புள்ளியில இயக்க திசை கீழுக்கு இருக்கும். அதில் இந்த திசையில நடக்க போகுதுன்னு சொன்னா இந்த புள்ளியில திசை தவண்டா அதுக்கு முந்தின புள்ளி மேலுக்காக கீழுக்காக நான் பார்க்கறேன். துணிக்கைகள் மேலுக்கு கீழுக்கு மட்டும்தான் அது அதிலும் இவ்விடத்துல நான் மாக்கலை கூத்தினேன் சொன்னா இதுக்கு முன்னுக்கு இதில் புள்ளி மேலுக்கு இருக்கு. இவ்வளத மாக்கிற குத்தினு சொன்னா இதுக்கு முன்னுக்குற புள்ளி மேலுக்கு இருக்கு. இவ்வளத மாக்கிற குத்தினு சொன்னா இதுக்கு முன்னுக்குற புள்ளி கீழுக்கு இருக்கு. இவ்வளத மாக்கிற குத்தினு சொன்னா இதுக்கு முன்னுக்குற புள்ளி கீழுக்கு இருக்கு. ஆகவே எனக்கு எந்த புள்ளியில திசை தேவையோ அதுக்கு சற்று முன்னர் இருக்கிற புள்ளி, அதுக்கு சற்று முன்னர் இருக்கிற புள்ளியில மேலுக்கு அகிலுக்காங்கிறது தான் நான் கருதுகிற புள்ளியில திசை மேல் நோக்கி அகில் நோக்கியாங்கிறத தீர்மானிக்கும். தரப்பாட்ட இந்த படத்துல நமக்கு இவ்விடத்துல பி இருக்கார்,
मेल नोकी निश्चय विषय
இது ரெண்டையும் பிரிச்சு நினைச்சேன் அப்படியா இதால இதை பிரிச்சு நினைச்சேன்னா ஏ ஏ விட்டுப்பட்டா ஒமேகா அதில் பாட்டு தருவார் அப்ப ஏ இங்கு பி சாமன் ஒமேகா சரியா அப்படியா அப்ப நாலாவது ஆன்சர் சரியா அப்படியா அப்ப 2020 ஒரு ஈஸியான பேப்பர் தான் அப்ப ஏ இங்கு பி சாமன் ஒமேகா அப்ப நாம சிம்பிளா இதெல்லாம் செய்யலாம் இல்லையா ஒரு மனசால செய்யற விஷயம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி காட்டியிருக்கேன் ஒவ்வொன்றும் 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள இரு முனைகளிலும் திறந்திருக்கும் ஒரு இரு சர்வசம குழல்கள் அவற்றின் சுரமண்டல குழல்கள் அவற்றின் அடிப்படையான சுரங்களை 15 பாகை சீருண்டாக்குகின்றன வெப்பநிலையுடன் வலியின் ஒளியின் வகம் வியானது விசமன் 331 சகசரத்தசமாக தரப்படுகிறது இங்கு டீட்டாவானது 0 பாகை சீர் உள்ளது ஒரு குழலின் வெப்பநிலை 30 பாகை சீக்கு உயர்த்தினால் எத்தனை அடிப்பு கேட்கும் சொல்லி கேட்டீங்க அப்ப ரெண்டு குழல்கள் அப்ப பாருங்க பிள்ளையார் இருமுனைகள் திறந்திருக்கு அப்ப இருமுனைகள் திறந்து இருந்தா எஃப் சமன் வி இன்று 2L இந்த கேள்வியில எல்லுக்கு 50 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க அப்ப ரெண்டு தர 50 சென்டிமீட்டர் நான் 1 மீட்டர் ஆகலையா பிள்ளையார் அப்ப 1 மீட்டர் இருந்தா வலியின் ஒளியின் கதையும் மீடுறதும் சமனாக இருக்குமா இல்லையா பெருமானத்துல பெருமானத்துல சமனாக இருக்க போகுது அப்ப பெருமானத்துல சமனாக இருக்க போகுது அப்ப ஒரு குழல் வந்து 15 பாகை சீல இருக்காம் இன்னொரு குழல் வந்து 30 பாகை சீக்கு வாராம் அப்ப வெப்பநிலைகளில் இருக்கிற வித்தியாசமும் வலியின் ஒளியின் கதைகளில் இருக்கிற வித்தியாசமும் சமனாயிருக்குமா இல்லையா அப்படி சமனாக இருக்கும் அப்ப 15 தர சைரத்தசம் 6 9 அப்ப 15 தர சைரத்தசம் 6 9 ஆன்சர் மூணாவது ஆன்சர் செஞ்ச ஆற்றம் பாருங்க செஞ்ச ஆற்றம் பாருங்க ஒரு குழலுக்கு வி 15 என்ன அழிக்கணும் சொன்னா வி 15 331 தர சைவர்தசம் 6 தர 15 பாகை சி அழிக்கும் அப்ப 15 6 9 340 எம்எஸ் மைனஸ் 1 அழிக்கும் ஒன்றுக்கு வி 30 பாகை சி இருக்கிற குழலுக்கு 331 தர இது சக 331 சக சைவர்தசம் 6 தர 30 பாகை சி ஆயிருக்கும் அப்ப இதை விட 9 கூடும் 349 எம்எஸ் மைனஸ் 1 ஆயிருக்கும் நான் இந்த சமபாட்டை செய்ய நம்பலையா எஃப் 15 6 ஆயிப்பாண்டா விக்கு சமம் ஆயிருப்பார் வி இங்குள்ள ஒன்று அவர் 340 ஹெர்ட்ஸ் ஆயிருப்பார் எஃப் 36 ஆயிப்பாண்டு இல்லையா வீர பெருமானத்தின் சமநாய்க்கும் 349 ஹெர்ட்ஸ் ஆயிருப்பார் ஆகவே வித்தியாசம் வந்து 9 ஹெர்ட்ஸ் அப்ப அடிப்பு மீடுறது வந்து 349 சாய 340 சமன் 9 ஹெர்ட்ஸ் இதை இப்படி செஞ்சு எழுதினா எக்ஸாம்ல டைம் இருக்க மாட்டான் 2020 பேப்பர் கேட்கும் வைனியோ சாதாரண பேப்பருக்கு டைம் இருக்க மாட்டான் அப்ப 9 ஹெர்ட்ஸ் ஆன்சர் 3வது சிம்பிளா வரும்பில்லையா இதை வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க அப்ப நமக்கு 3வது ஆன்சர் வருவார் 9 ஹெர்ட்ஸ் அடிப்புகளின் எண்ணிக்கையை கேட்டியாங்க எத்தனை அடிப்புகள் கேட்டியாங்க நம்ம 9 டிரெக்ட் நம்பர் வரும் சரியா பிள்ளையா 2020 ஸ்ட்ரக்சர் பாருங்க பிள்ளையா இதுல பறவை பயன்படுத்தி ஒரு இருக்கப்பட்ட கம்பியில் உள்ள குறுக்கலைகளின் கதி விஐ துணிவிற்கான ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சுரமான ஒழுங்கமைப்பு உமக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் இசைக்கவைகளின் தொகுதி ஒன்று உமக்கு தரப்பட்டுள்ளது இப்பரிசோதனையில் கம்பியின் பறிவின் அடிப்படை வகை பயன்படுத்தப்படுகிறது காரணம் என்னன்னு சொல்லி அடிப்படை வகையில உச்சகட்ட வீச்சம் இருக்கும் அப்ப வீச்சம் உயர்வாக இருக்கும் அதனால தான் கடலாசோடு தூக்கி வீசப்படும் சரி அப்படியா அப்ப ஏயில என்ன காரணம் சொன்னா அடிப்படை வகையில் வீச்சம் உயர்வாகும் வீச்சம் உயர்வாகும் அல்லது உயர் சக்தியாக இருக்கும் சரியா பிள்ளையா ஏ பார்ட் பி பார்ட் கம்பி அடிப்படை வகையில் அதிரும் போது பாலங்கள் பிக்கும் கியூவிற்கும் இடையே உண்டாகும் அலை வடிவத்தை கீழ்வரும் ஒரு ரெண்டில் வரைக கடதாசி வைப்பதற்குரிய சிறந்த தானம்
சிறந்த தானத்தை அதே உருவில் ஒரு அம்புக்குறி வரைவதன் மூலம் குறித்து காட்டி அதனை எக்ஸ் என குறிக்க. அப்ப படத்துல ரெண்டு பாலங்கள் சந்திக்காங்க பியும் கியூவும். அப்ப பியும் கியூவும் ரெண்டு பாலங்களை சந்திக்காங்க பிள்ளையார். இதுல நமக்கு நடுவுல தான் இழை வந்திருக்கும். அப்ப நமக்கு இதுல பரிவை குறிச்சு காட்ட போறோம். அப்ப நமக்கு இது தெரியல, நான் வைக்கிற தேவையில்ல. நமக்கு பரிவு இப்படி நடந்திருக்கும். ஆகவே இதுல நமக்கு கலராசி ஓடி வைக்க வேண்டிய இடம் வந்து இவட தெரியும். ஆகவே எக்ஸ் இதுதான் எக்ஸ். கடதாசி ஓடி வைக்கணும், நம்ம ஓடி இருக்கிற தேவை. அவ கடதாசி ஓடி வைக்க வேண்டிய இடம் இந்த நடுவுல, நடுவுல. அப்பதான் தூக்கி வீசற கொல இவர் வெளியில வருவார். சரி அப்படியா? அப்ப உயர்ந்த உயர்ந்த வீட்டத்தோட அதுல கொல தூக்கி வீசப்படும். அப்ப நடுவுல வைப்போம். சரி அப்படியா? சி சீர மூலாவது நம்ம சுரமான நிறைய ஸ்ட்ரக்சர்ல செஞ்சிருக்கோம். மேலே மேலில் உள்ள பாலங்கள் இரண்டுக்கு இடையிலான தூரம் எல்லும், இசைக்கவையின் மூலம் எஃப்பும், சுரமான கம்பியில் உள்ள குறுக்கலையின் கதை வீட்டுக்கான கோவையை எஃப் எல் ஆகியவற்றில் சால்வதற்கு தான். அப்ப இது எல் சமன் லம்டா பை டூ. அப்ப எல் சமன் லம்டா பை டூங்கிறதுக்காக வி சமன் எஃப் லம்டா. நமக்கு லம்டாவுக்கு பல ரெண்டு எல்ல போடும். அப்ப வி சமன் ரெண்டு எஃப் எல் எழுதுவார். சரி அப்படியா? வி சமன் ரெண்டு எஃப் எல். ஒரு சின்ன விஷயம், ரெண்டாவது பாட், அருந்த மீடுகளை கொண்ட இசைக்கவைகளின் தொகுதியை பயன்படுத்தி படித்திறனின் பரிமாணம் எல் டி மைனஸ் ஒன் ஆகுமாறு ஒரு நேர்கோட்டு வரைகை வரைவதன் மூலம் அலையின் கதை விஐ துணிவிற்கு சி ஒன்றில் உள்ள கோவை ஒழுங்கமைக்கத்தான். அப்ப இதுல படித்திறன் வந்து எல் டி மைனஸ் ஒன் வரணுமா? அப்ப படித்திறன் எல் டி மைனஸ் ஒன் வரப்போச்சுன்னா வேகம் தான் படித்திறனாக வரப்போகுது, வேகம் தான் படித்திறனாக வரப்போகுது. இதுல சாரா மாறுங்கிறது நான் விரும்புறாப்புல மாத்திரா சாரா மாறு. அப்ப இசைக்கவை தொகுதி தந்திக்கிறதால நான் மீடுகளை விரும்புறாப்புல மாத்துவேன். அதுக்கேத்த மாதிரி எல் மாறுவார். அப்ப அதுக்கேத்த மாதிரி எல் மாறுவார். இந்த கேள்வியில நாம் என்ன செய்ய போறோம் அப்படியால், வையாக சாரா மாறியாக எல்ல வைக்க போறோம், சார் மாறியாக எஃப் வைக்க போறோம். அப்ப இதுல சி என்ன செய்ய போறோம் அப்படியால், இதுல எல் சமன் எல் சமன் வி இங்கு ரெண்டு இதான் படித்திறன் தர ஒன்றில். சரி அப்படியா? அப்ப இப்ப படித்திறன் வந்து எல் டி மைனஸ் ஒன்ங்கிற வேகத்துல படி அதே பரிமாணம் வந்துருக்கு சி பாட். இப்ப மூணாவது பாட் சொல்லுவாங்க என்னன்னுச்சுன்னா பிள்ளையார், இதுல சாரா மாறி சார் மாறிய வழங்கப்படுத்தலாம். இதுல சாரா மாறி சாரா மாறி ஒன்றிங்கள் எஃப் ஆகிக்கும், இவரை எக்ஸ் ஆக்சில குறிப்போம். சார் மாறி எல் ஆயிருப்பார், இவரை வயில குறிப்போம். அப்ப சாரா மாறி வந்து ஒன்றிங்கள் எஃப் ஆயிருப்பார், சார் மாறி சார் மாறி எல்லா இருப்பார். சரி அப்படியா? எல்லா இருப்பார். இப்ப நாலாவது பாட், மேலே மேற்குறித்த வரைவின் படித்துறையின் துணிவிற்கு தெரிவு செய்யப்பட்ட இரு புள்ளிகளின் நாலு கூறுகள் சைவத்தசம் சைவ சைவர் ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆகும். இங்கு எல் ஆனது சென்டிமீட்டரிலும் எஃப் ஆனது ஹெர்ட்ஸிலும் அளக்கப்படுகின்றன. அப்ப அலையின் கதை வியின் பெருமானத்தை எம்எஸ் மைனஸ் ஒன்ல துணிட்டான். அப்ப ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ இங்கு எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ. அப்ப அதான் படித்திறன். அப்ப படித்திறன் சமன் படித்திறன் சமன் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ. அப்ப என்ன மனுஷன் அப்படியால், நாற்பத்தி ரெண்டு சய இருபத்தி ரெண்டு, நாற்பத்தி ரெண்டு சய இருபத்தி ரெண்டு இவ்வளவும் சென்டிமீட்டர். சரி அப்படியால், இவ்வளவும் சென்டிமீட்டர். அதன் கீழ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூங்கிறது அதுல மீடுகள். அப்ப சைவத்தசம் சைவ சைவர் நாலு மைனஸ் சைவத்தசம் சைவர் சைவர் ரெண்டு சைவர் ரெண்டு. அப்ப இவ்வளவும் ஆரம்பிச்சு நாமளையால் நமக்கு நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு போய் செஞ்சுன்னா, அப்ப நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு போய் செஞ்சுன்னா இருபது. அப்ப இது இருபது, இது சென்டிமீட்டர் வைக்க போகுது, சென்டிமீட்டர் வைக்க போகுது. இது வந்து செகண்ட் மைனஸ் செகண்ட்ல வைக்க போகுது, செகண்ட் மைனஸ் ஒன்ல வைக்க போறது நமக்கு மீடு தான் நினைக்கலையா? அப்ப நமக்கு வை இது செகண்ட்ல வைக்க போகுது. ஏன் ஒன்றிங்கிள் எஃப் ஒன்றிங்கிள் எஃப் வந்து செகண்ட் மைனஸ் ஒன்ல வரும், அதன் கீழ் ஒன்றி எஃப் வந்து ஒன்றிங்கிள் செகண்ட் வரும். அப்ப ஒன்றிங்கிள் எஃப் வந்து செகண்ட்ல வரும். அப்ப இதை நான் மேலுக்கு இருபது, மேலுக்கு இருபது, கீழுக்கு நாலு ஐந்து ரெண்டு போய் சென்றுச்சுன்னா
मीटर सेकंड माइनस वन नमक पड़ीतन वि बै टू पड़ीतन वि बै टू आया अब முதலாவது அளவீட்டை எடுப்பதற்கு சிறந்த இசைக்கவை எது என்பதை இசைக்கவரின் நீளத்தை கருத்தில் கொண்டு குறிப்பிடுவேன். இது நம்ம நிறைய தரம் பார்த்தீங்க. நமக்கு பரிவு வந்து ஆக சின்ன நீளத்திலிருந்து அதிகரிக்கணும். அப்ப பரிவு ஆக சின்ன நீளத்திலிருந்து அதிகரிக்கணும்னு சொன்னா பரிவு சின்ன நீளத்திலிருந்து அதிகரிக்கணும்னு சொன்னா இசைக்கவையின் பெருமானம் வந்து பெரிய பெருமானம் ஆகிக்கணும். அப்ப பரிவு நீளம் சிறிதாக நீளம் சிறிதாகன்னு சொன்னா மீடரனின் பெருமானம் அதிகமாகிடும். அப்ப மீடரனின் பெருமானம் அதிகமாகிடும்னு சொன்னா இசைக்கவை வந்து சின்ன இசைக்கவை சின்ன இசைக்கவைக்கு பெரிய மீடரன் கிடைக்கும். ஆகவே கேட்டிக்காங்க இசைக்கவரின் கவர்களின் நீளத்தை கருத்தில் கொண்டு குறிப்பிடுங்க. அப்ப சிறிய நீளமுடைய இசைக்கவை சிறிய நீளமுடைய இசைக்கவை சிறிய நீளமுடைய இசைக்கவர் அப்ப இது நாம் நிறைய இந்த ரீசனை பார்த்தீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா சிறிய நீளமுடைய இசைக்கவருக்கு காரணம் நீங்க எழுதணும் இல்லையா. சிறிய நீளமுடைய இசைக்கவருக்கு பெரிய மீடரன் கிடைக்கும். பெரிய மீடரத்தின் பெரிய பெரிய மீடரன் கிடைப்பதனால் பரிவு நீளத்துக்காக மிக சிறிய நீளத்திலிருந்து அதிகரிக்கப்படும். ஆகவே நமக்கு சிறந்த இசைக்கவை வந்து சிறிய நீளமுடைய இசைக்கவராய்க்கும். அப்ப அதுக்கு பெரிய மீடரனைக்கும் மீடரன் கூடிச்சுன்னா நமக்கு நீளம் வந்து சிறியதிலிருந்து அதிகரித்து கொண்டு செல்லலாம். இப்ப ஒரு மலிப்போம். ஒரு குறித்த கணத்தில் இசைக்கவையின் இரு கவர்களும் அதிரும் திசைகள் உருவி அம்புக்குறிகளின் தலைகளால் காட்டப்பட்டுள்ளன. அம்புக்குறியின் தலையை பொருத்தமாக இடுவதன் மூலம் அதே கணத்தில் இசைக்கவரின் தண்டு எஸ்ஸின் துணிக்கைகள் அதிரும் திசையை அதே உரிய வளர்ந்து காட்டிருக்காங்க. நாம் இசைக்கவையை திரட்டி பண்ணிச்சுன்னா தட்டி பண்ணிச்சுன்னா அதை நாம தண்டு வந்து சுரமானில பர்றமாய் தான் வைப்போம். நாம் ஏற்கனவே பாசல போல கேட்டிருக்காங்க. இப்ப இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க இசைக்கவர கவர்கள் வந்து இந்த திசையில் அசைய கொல இந்த திசையில் அசைய கொல இந்த அடித்தாண்டு வந்து கீழ் நோக்கி அல்லது மேல் நோக்கி இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் மார்க்ஸ் கொடுக்காங்க. கீழ் நோக்கி அல்லது மேல் நோக்கி கொடுக்காங்க. அப்ப நாம மேல் நோக்கியும் கொடுக்கலாம் கீழ் நோக்கியும் கொடுக்கலாம் சரியா பிள்ளையா. அப்ப கீழ் நோக்கி அல்லது மேல் நோக்கி எதுவாகவும் கொடுக்கலாம். அப்ப ரெண்டுக்கும் அவங்க மார்க்ஸ் கொடுத்தாங்க ஏதாவது சரியா பிள்ளையா. அப்ப அதுல அந்த கேள்வியில நோக்கம் என்ன பிள்ளையால் கவர்கள் இந்த திசையில் அதிரும் போல தண்டு வந்து இந்த திசையில் அதிரும் என்கிறதுக்காகத்தான் இந்த மார்க்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க சரியா பிள்ளையா. அப்ப ஈ பாட்டுக்கு நமக்கு ரெண்டுல எழுதலினாலும் சரி எஃப் பாட் ஒரு கிலோகிராம் ரெண்டு கிலோகிராம் மூணு கிலோகிராம் ஆகிய திணிவுகளை சுரமானி கம்பியை ஈர்ப்பதற்கு பயன்படுத்தலாம். இப்பரிசோதனையில் பயன்படுத்தப்படும் மிக பொருத்தமான திணிவு யாரும் சரி கேட்டிருக்காங்க. அதன் அர்த்தம் என்ன பிள்ளையா திணிவு அதிகரிக்க போல சுமை அதிகரிக்கும். சுமை அதிகரிச்சுன்னா நமக்கு நீளம் அதிகரிக்கும். நீளம் அதிகரிச்சா நீள அளவீட்டில் இருக்கிற சதவீத வலு வந்து குறைவடையும். ஆனால் ஒரு இலை அல்லாதவாறு சுரமணி கம்பி வந்து உடையாதவாறு அல்லாதவாறு அறந்து விடாதவாறு நாம் நிறைகளை பாவிக்க வேண்டியது. ஆகவே இதுக்கு நாம மூணு கிலோகிராம் பாவிப்போம். ரெண்டு கிலோகிராமுக்கு மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. மூணு கிலோகிராம் இதுக்கிறதுக்குள்ள பெரிய நிறையை பாவிப்போம். அதுக்கு என்ன காரணம் நினைச்சுன்னா பிள்ளையால் நிறை அதிகமாக இருந்தால்
அதிகரிக்கும் அதனால பரிவு நிலத்தில் இருக்கிற சதவீத வலு வந்து குறைவடையும் அதுலாம் சரி எஃப் ஜி பார்ட் வந்து என்னதுன்னா கம்பியின் மீடுதன் எஃபுடன் பரிவுமாயின் கடதாசி ஏறி தூக்கி மட்டுமட்டாக எறியப்படும் போது கம்பியின் வீச்சம் ஏயிற்கான கோகையை கேட்டுக்காங்க ஏற்கனவே எம்சிக்யூவில் கேட்டது தூக்கி எறியப்படுற கணத்தில் மரதாக்கு விரிக்க மாட்டான் அப்போ அந்த கணத்தில் அந்த எளிமையை சேர்க்கத்தின் ஆறுமுடுகள் வந்து புவியிர்ப்பு ஆறுமுடுகளுக்கு சமனாக இருக்கும் அப்போ புவியிர்ப்பு ஆறுமுடுகளுக்கு சமனாக இருக்கும் அப்போ ஏ சாமன் ஜி ஆயிருக்கும் சரியா இப்போ வீச்சத்துக்கு நாம் வீச்சம் வந்து கெப்டிலேயே கட்டிக்காங்க அப்போ ஆறுமுடுகள் சமன் ஒமேகா ஸ்கேர் ஏ பாவிக்கிறான் அப்போ ஏ வந்து வீச்சம் ஆறுமுடுகள் வந்து ஜி ஆயிருக்க போகுது அப்போ ஜி சமன் ஒமேகா ஸ்கேர் ஏ ஆயிருக்க போகுது சரியா புரியா இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் இதில் மீடுபொருள் சம்மந்தப்பட்டு கேட்டிருக்காங்க அப்போ ஒமேகா சமன் 2πf அப்போ ஜி சமன் 2πf அதில் வர்க்கம் தர ஏ அப்போ ஏ சமன் ஜி இங்கு 4π வர்க்கம் எஃப் வர்க்கம் ஐ சரி அப்படியா அப்போ இது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் தூக்கி வீசப்படுற காலத்தில் செவன் மல்லாக்கம் பூஜ்ஜியமாக இருக்கும் அவர் ஆறு முடிவுகள் வந்து ஜிக்கு சமனாகிக்கும் வீச்சத்தானத்தில் அப்போ அந்த வீச்சத்தானத்துக்கு ஏவர் ஆறு முடிவுகள் ஏ சமன் ஒமேகஸ்கார் எக்ஸை பாவிச்சேன்னு சொன்னால் இது ஏன் நான் மைனஸ் போடலைன்னு சொன்னால் நான் பிரதிட்டிருக்கேன் அதாவது மைனஸ் கேன்சல் ஆகிடும் சரி அப்படி இப் ரெண்டுக்கு கொடுத்த வார மைனஸ் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும் இப்போ ஏக்கு பதிலாக ஜியை போட்டிருக்கேன் ஒமேகா ஸ்கேர் ஏ சரி அப்படி ஒமேகா நான் 2πf கடைசி பார்ட்டில் ஹெச் பார்ட் இப்பரிசோதனையில் பரிமளம் எல்லை துணியும் போது ஏற்படத்தக்க ஓர் இயல்தக வலுவை குறிப்பிடுங்க அதனை இழிவளவாக்குவதற்கு நீர் மேற்கொள்ள நடவடிக்கை கட்டியாங்க இந்த அன்சர்டினிட்டி என்று சொல்றது என்ன அப்படியால் பரிவு நடைபெறும் போது அந்த கடதாசி ஓடி அல்லது ஏறி அப்போ கடதாசி ஓடி தூக்கி வீசப்படும் கணத்தில் அப்போ கடதாசி ஓடி தூக்கி வீசப்படும் கணத்தில் பரிவு நீளத்தை உறுதியாக புதையிடாது ஏன்னா நாம் அதிகரித்து கொண்டு போகக்கூட ஒரு கட்டத்தில் தூக்கி வீசப்படும் ஆகவே அந்த வாசிப்பு வந்து திருத்தமான வாசிப்பாக இருக்க மாட்டான் ரைட் அப்படியாது அப்போ அந்த பரிவு கடதாசி ஓடி தூக்கி வீசப்படும் போது நிலத்தை புதவதிலுள்ள நிச்சயமற்ற தன்மைங்கிறது சரியான சொல்லாக இருக்கும் இது ஏற்கனவே இது இருக்கிறது தான் இல்லையா அப்போ ஓ கடதாசி ஏறி தூக்கி வீசப்படும் போது கடதாசி ஏறி தூக்கி வீசப்படும் போது நீள அளவு நீளத்தை அளக்கும் போது ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை அப்போ அதை ஓக்கம் பண்ணப்படுது நம்ம அதை நிவர்த்திக்கிறப்படின்னு சொன்னால் பல முறை ஒரு நாம் குறிப்பிட்ட தலைவைகள் நாம் என்ன செய்யலாம் அப்படி திரும்ப திரும்ப அதே இடத்துல நாம் மீண்டும் அந்த இடத்தை அசைச்சு நாம் சரியான இடம் பெறலாம் அல்லது பல முறை எடுத்த வாசிப்புகளை கொண்டு சராசரி எடுக்கலாம் ஆகவே பல முறை பரிவை ஏற்படுத்தி பல முறை கடதாசி ஏறி தூக்கி வீசப்படும் பரிவை ஏற்படுத்தி அதற்குரிய நீளங்களை குரிய சராசரி நீளத்தை பெறலாம் ஆகவே அங்கே நடக்க போகிற விஷயமா தான் சரி அப்படியா நாம் அதிகரித்து கொண்டு வரக்கூட ஏறி தூக்கி வீசப்படும் அந்த கணத்தில் நிச்சயமாக கொண்டு வருவாங்க நம்ம கொஞ்சம் வாங்கால வைத்துவோம் சரி அப்படியா அப்போ அந்த கட்டத்தில் சிட்டியான பாயிண்ட் எடுக்கிறதுக்காக என்ன செய்ய முடிஞ்சுன்னா பல முறை நாம் இதை திருப்பி செஞ்சு நம்ம சராசரி எடுத்துருவோம் இதில் இந்த பாயிண்ட் மட்டும் தான் இல்லையா நமக்கு கிட்டத்தில் வந்ததில் புதுசாக இருக்க போது மற்ற எல்லா பாயிண்ட்ஸும் வந்து ஏற்கனவே இது எம்சிக்யூவில் ஏற்கனவே கேட்டுட்டாங்க நீங்கள் இதை அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி கேட்டுட்டாங்க தூக்கி எதிர வெப்பேட்டன்னு சொல்லி ஆகவே இது எல்லாமே வழங்கி இருக்கிற விஷயம் நம்பளால் இதை கிளியராக வழங்கி எடுத்துக் கொடுங்க பரிசோதனை ரீதியான விஷயங்கள் நமக்கு இலகுவாக இருக்கும் சரியா பிள்ளையா